Hi friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சுன்னா அவங்க கொடுக்கக்கூடிய டெலிவரி கிட் உள்ள என்னென்னலாம் இருக்குன்றத ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன டீடைலா பார்க்கலாம். இப்போ இதை ஓபன் பண்ணனா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கிளாத் பாத்தீங்கன்னா இந்த சூட்கேஸ் மாதிரி இருக்கக்கூடியது, வாட்டர் ப்ரூஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். ரொம்பவே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைக்கான ட்ரெஸ் இருக்கு. அதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு டாப் இருக்குது, ஒரு சட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, ரோப் வச்சு கட்டுற மாதிரி. அடுத்தது மூணு லங்கோடா கொடுத்துருக்காங்க. அப்புறம் குழந்தைய ரேப் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி மங்கி டவுல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட கிளாத் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழந்தைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க இந்த கிளாத்து. இது பார்த்திங்கன்னா மூணு பீசஸ் இருக்குது. அடுத்தது இந்த மங்கி டவல்னு சொல்லக்கூடிய ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரிய சைஸில் இருக்குது. நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு குழந்தைய வச்சு நல்லா சுற்றி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த டவல் பார்த்திங்கன்னா. அந்த மாதிரி சாஃப்டாகவும் இருக்குது. கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டைலிஷான கலராக தான் இருக்குது. ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, லைட் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. குழந்தைக்கு எப்போவுமே லைட் கலர்ஸ் தானே யூஸ் பண்ணணும், அதனால் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு கவருக்குள்ளே ஒரு செட்டாக ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பெட்டு, குழந்தைய படுக்க வைக்கக்கூடிய பெட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொடை மாதிரி கொசு வலை கொடுத்துருக்காங்க. மீடியமான சைஸு, பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் கிடையாது. குழந்தைய படுக்க வச்சா நல்லா கவர் பண்ணி கொஞ்சம் சுற்றி இடம் இருக்கிற மாதிரியே நல்ல சைஸாக இருக்குது இந்த கொடை. இதோட கிளாத்து நட்டட் கிளாத் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக திக்காக இருக்குது. லைட்டாக இல்லை, ஒரு மாதிரி தொலைதொலன்னெலாம் இல்லை, நல்லா ஸ்டிஃபாகவும் நல்லாவும் இருக்குது. குவாலிட்டியும் சூப்பர். அது மாதிரி இந்த பெட்டோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் பக்காவாக இருக்குது. நல்லா ஸ்டைலிஷாக பிங்க் வித் ஒயிட்டில் மேலே சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நல்லா வந்துட்டு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய காட்டன் பார்த்திங்கன்னா ரெக்ஸின் இல்லாமல் காட்டன் மாதிரி தான் தெரியுது, நல்லா இருக்குது இதுவும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோ ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கான பொம்மை ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதாவது சவுண்ட் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் வர மாதிரி ஒரு பொம்மையும், அப்புறம் வந்துட்டு இந்த கிளிகிளிப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆட்டுனா சவுண்ட் வர மாதிரி இருக்கக்கூடிய இது ரெண்டு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான இது பேபி ஷாம்பு, பேபி ஆயில், பேபி சோப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அம்மா குளிக்கிறதுக்கான மைசூர் சாண்டல் சோப், எல்லாமே பெரிய சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. எதுவுமே சும்மா சாம்பிளுக்கு கொடுக்கணுன்லாம் கொடுக்கல. அடுத்தது குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிடக்கூடிய லேகியம், ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் ஸ்டொமக்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி அதுக்கு சம்மந்தமான லேகியம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சோப் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைசூர் சாண்டல் சோப்பு இது வந்து நல்லா பெரிய சைஸே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி குழந்தை குளிக்கக்கூடிய ஜான்சன் அண்ட் ஜான்சன் சோப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லாமே குவாலிட்டியான பொருளை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நெயில் கட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹேண்ட் வாஷ், ஹேண்ட் வந்துட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரெஸ்ஸிங் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைய ஹேண்டில் பண்ணுறோன்னா நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு நல்லா ஹைஜீனிக்காக தூக்கணுன்றதுக்காக அந்த ஹேண்ட் வாஷும் கொடுத்துருக்காங்க. அந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா மைசூர் சாண்டல் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள். இதோட ரேட்டு எல்லாமே அதுலேயே உங்களுக்கு இருக்கும், பார்த்தாலே தெரியும். எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க, ஏனோ தானோன்னு கொடுக்காம நல்ல ஒரு குவாலிட்டியான பொருட்களாகவே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் டெலிவரி கிட்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள். எங்களுக்கு இது கிடைச்சது ரொம்பவே அதிசயம். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து நம்ம ஃப்ரீயாக ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அது இதுதான் நான் சொல்லலாம். இதுதான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட் டைம். இதுவே பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி கிட்னு ஒன்று தருவாங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன் பவுடர், அப்புறம் டேட்ஸு, நெய், இன்னும் சம்திங் என்னென்னவோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு கொடுக்கல, நாங்கள் அதை வாங்கலை. சரி, ஏதாவது ஒன்றாவது நம்ம கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடியதாக வாங்கணுமேனு ஒரு இதில் எங்களுக்கு இது கிடைச்சிது. இது ரொம்ப ஹாப்பி தான். இது ஃப்ரீயாக இருக்கே, இது நல்லா இருக்காது குவாலிட்டி அப்படின்லாம் ஃபஸ்ட்டில் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். பட் வந்துட்டு நம்ம நினச்சதுக்கு மாறாகவே ரொம்பவே எல்லாமே சூப்பர்வாக இருக்குது. எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை. டோட்டலாக சொன்னோன்னா ரொம்ப ஹாப்பி தான். இவ்வளோதான் இந்த டெலிவரி கிட்டோட அன்பாக்சிங் வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.